வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மணி கார கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து மூணு மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த மாவு இஷ்டமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இது வந்து கொழுக்கட்டை மாவு, ரெடிமேடாக உங்களுக்கு கிடைக்குது. அப்படி கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கலைன்னா இடியப்பம் மாவு எடுத்துக்கோங்க. இது வந்து கைக்குத்தல் அரிசின்னு சொல்லுவாங்க. கைக்குத்தல் அரிசி வந்து கேரளா அரிசின்னு சொல்லுவாங்க. அழுக்கு கலராக இருக்கும். இதுதான் கைக்குத்தல் அரிசி. கலரே வந்து உங்களுக்கு பார்க்க வந்து அழுக்கு கலராக ப்ரௌன் கலரில் இருக்கும். இந்த அரிசி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை வந்து என்ன பண்ணுவாங்க, பாலிஷ் பண்ண மாட்டாங்க. நம்ம சாப்பிட்ற அரிசி நல்லா ஒயிட்டாக இருக்கும். பாலிஷ் பண்ணி பண்ணி அதோடைய சத்தெல்லாம் போயிடும். இது வந்து அந்த உமி கூட இதில் கொஞ்சம் லேசாக ஒட்டியிருக்கும். நீங்கள் ரொம்ப நாளைக்கு வச்சுருந்தீங்கன்னா வண்டு வந்துடும். இந்த அரிசி வாங்கி நீங்கள் மாவு அரைச்சிக்கினீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ரொம்ப நாளைக்கு வெளியில் வச்சிங்கன்னா வண்டு வந்துடும். ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது. இது வந்து சிகப்பரிசி மாவு. இது வந்து சிகப்பரிசி வந்து உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் சில பேருக்கு தெரியாதுன்றதுனால இது சிகப்பரிசி. இதையும் நான் வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு ரெடிமேடாகவும் சிகப்பரிசி கொழக்கட்டை மாவுனே ரெடிமேடாகவும் கிடைக்குது. கைக்குத்தல் அரிசி மாவு மட்டும்தான் உங்களுக்கு ரெடிமேடாக கிடைக்காது. நீங்கள் வந்து அதை மிஷினில் கொடுத்து நீங்கள் அரைச்சிக்கணும். இது குடமிளகாய் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் பட்டாணி வேணாலும் போட்டுக்கலாம், ஸ்வீட் கார்ன் வேணாலும் போட்டுக்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை போட்டுக்கலாம். கேரட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சமாக வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் போடுங்க, இல்லாட்டி அவாய்ட் பண்ணிடலாம். பச்சை மிளகாய் கொஞ்சம், மல்லித்தலை, கருவேப்பிலை. உரப்புக்கு வந்து மிளகாய் நான் ரெண்டு தான், ஒன்று தான் எடுத்திருக்கேன். அதனால் இட்லி பொடி எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் வந்து இடியப்பம் மாவு வறுத்தே வச்சுருக்கேன். இந்த மாவு வந்து நான் வறுத்து தான் அரைச்சிருக்கேன். இப்போ இது மட்டும் நான் வந்து வறுக்கலை, அரிசியை வறுக்காமல் அரைச்சிருக்கேன். அதனால் இதை மட்டும், இந்த மாவு மட்டும் நம்ம வறுத்துக்குவோம். வெறும் கடாயை நல்லா சூடு பண்ணிக்கிட்டு மாவு வறுத்துக்கோங்க. வறுக்கிறது காரணம் வந்து இந்த பச்சைவாடு இருக்காது, ரெண்டாவது நல்லா சாஃப்டாக இருக்கும். ரெடிமேடாக வாங்குகிற மாவு வந்து உங்களுக்கு வறுத்து தான் வச்சுருப்பாங்க. இது கைக்குத்தல் அரிசி மட்டும் அரிசியாக கிடைக்கும், மாவாக கிடைக்காது. நம்ம வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. ஓரளவுக்கு மாவு சூடு வந்தால் போதும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் அந்த அரிசி ஸ்மெல் வரும், வரும்போது நீங்கள் இறக்கிடலாம். ஸ்மெல் வந்துருச்சு, இறக்கிடுவோம். இப்போ கொழுக்கட்டை மாவு வந்து வெந்நீரில் தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். வெந்நீர் வந்து நல்லா தளதளன்னு கொதிக்கணும். கொதிச்சா தான் நல்லாயிருக்கும். கொதிக்கட்டும். இப்போ மூணு மாவுலையும் நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து மாவு நல்லா உப்பு செறி விட்டுக்குங்க. எல்லா பக்கமும் ஒன்று சேர்கிற மாதிரி. தேங்காய் பூ வந்து சாஃப்ட்னஸ்க்காக போடுறேன். கொழுக்கட்டை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் தேங்காய் பூ சேர்க்கும்போது. தாளிக்கும்போது கொஞ்சம் போட்டுக்குவோம். தாளிக்கும்போது கொஞ்சமாக இருந்தால் போதும், இந்த அளவுக்கு போதும். ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கும் ஒவ்வொரு மாவுலேயும் போட்டிருக்கேன். நான் ஒவ்வொரு மாவும் 100 கிராம் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கங்க. இதில் நம்ம ஆயில் ஒவ்வொரு ஸ்பூன் சேர்க்க போகிறோம். ஆயிலும் வந்து கொழுக்கட்டை சாஃப்டாக இருக்கிறதுக்காகவும் காஞ்சி போகாமல் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். 6 நாளும் காஞ்சி போகாது. நீங்கள் எந்த மாவு வேணாலும் எடுத்துக்கலாம். தனித்தனி வீடியோவை காமிக்க முடியாதுங்கிறதுனால உங்களுக்கு எந்த மாவு பிடிக்குதோ நீங்கள் எடுத்துக்கலாம். அரிசி மாவை காட்டிலும் கைக்குத்தல் அரிசியும் சிகப்பரிசியும் உடம்புக்கு நல்லது. ஆனால் டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரிசி மாவும் சிகப்பரிசி மாவும் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கைக்குத்தல் அரிசி வந்து அந்த கொஞ்சம் அந்த அரிசி வாடை, தவிடு வாடை, உமி வாடைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஹெல்த்துக்குன்னு பார்த்தா முதல்ல வந்து ரொம்ப பெஸ்ட்டு வந்து உங்களுக்கு கைக்குத்தல் அரிசி தான்.
இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் ஊற்றி பிசறிக்குவோம். பத்திரினா மறுபடியும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பும் தேங்காயும் மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம். அதில் தேங்காய் ஒவ்வொரு ஸ்பூன், ஆயில் ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துக்குவோம். இதை நம்ம ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம். இதுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் கூட போனாலும் தப்பு இல்லை, சாஃப்டாக இருக்கும். இடியப்ப மாவுக்கு தான் வந்து, இடியப்பனுக்கு தான் வந்து தண்ணி கரெக்டான அளவாக சேர்த்துக்கணும். கொலக்கட்டிக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் தப்பு இல்லை, நல்லா சாஃப்டாகவே இருக்கும். எல்லா மாவுக்குமே ஒவ்வொரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு, கைக்குத்தல் அரிசி மாவு, சிகப்பரிசி மாவு மூணுமே ரெடி ஆயிடுச்சு. கைக்குத்தல் அரிசி மாவில் வந்து நம்ம கம்பு கஞ்சி காய்ச்சிரோம்ல, அந்த மாதிரி இதுலேயும் கஞ்சி காய்ச்சி சாப்பிட்லாம். டயட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது கைக்குத்தல் அரிசி, வந்து வெயிட் போடாது. இப்போ மூணையும் நம்ம உருட்டிக்க போகிறோம். கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க, எண்ணெய் தடவிக்கிட்டு அப்போ தான் ஒட்டாது, கொலக்கட்டையும் காயாது, காயாமல் உங்களுக்கு இருக்கும். ஆறுனாலும் காயாமல் வலுத்து போகாமல் இருக்கும். இந்த சைஸுக்கு நீங்கள் வந்து கொலக்கட்டை மூணு மாவையும் உருட்டிக்கோங்க. மூணு மாவையும் இந்த மாதிரி சின்ன சின்னமாக உருட்டிக்கிட்டோம். இது ஆவியில், இட்லி சட்டி ஆவியில் வேக வச்சுருவோம். பத்து நிமிஷத்தில் வெந்துடும். வெந்துருச்சு. நல்லா வேக வச்சாச்சுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். எல்லா கொலக்கட்டையுமே சாஃப்டாக இருக்கும், கைக்குத்தல் அரிசி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை தாளிக்க போகிறோம். 1/2 ஸ்பூன் ஆயில் ஊற்றியிருக்கேன். கடுகு, உளுந்தம்பருப்பு ஊற்றிக்கோம். இப்போ நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், கடலக்காய், கேரட், கொடமிளகாய் கடைசியாக போடுங்க. கொடமிளகாய் வந்து சீக்கிரம் வதங்கிடும். நம்ம கொலக்கட்டையில் உப்பு போட்டிருக்கோம், இட்லி பொடியிலையும் உப்பு இருக்கும். இந்த காய்க்கு மட்டும் கொஞ்சமாக ஒரு டீச்சு அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ குடமாக கொடுக்கும். நீங்கள் பட்டாணி போட்டிங்கன்னா லேசாக வெந்நீரில் ஒரு பொடிக்கு வேக வச்சு போடணும். கான் போட்டிங்கன்னா அப்படி பச்சையாக போட்டாலே இனிக்கும், ஸ்வீட் கான் வந்து இனிக்கும், அதனால் அப்படி போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு மட்டும் உப்பு போடுறேன். இப்போ கொலக்கட்டையை போடுறேன். இதில் வந்து கைக்குத்தல் அரிசி கொலக்கட்டை தான் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் அந்த வாடை வரும். அதுக்கு நீங்கள் நல்லா மாவை வறுக்கணும், வறுக்கலைன்னா அந்த வாடை வரும். இப்போ இட்லி பொடி, மிளகாத்தூள் போட்டிங்கன்னா பச்சை வாடை வரும்,
அப்படி நீங்கள் இட்லி பொடியில் மிளகாத்தூள் போடணும், பச்சை மிளகா வேண்டாம்னு நினச்சிங்கன்னா எண்ணெய் இந்த மிளகாத்தூளை போட்டு இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றி வதக்கிடும். இப்போ தேங்காய் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.